Welcome back to Creative Vision, guys. It's Mayap and welcoming you. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டிஸ்கவரி ஆஃப் ஆஸ்திரேலியா பத்தி தான். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அதாவது மார்ஸ் வந்து சூரியனுக்கு முன்புறமாக கடக்க வந்தது. இதை பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் ஒரு குழு அமைச்சு இதை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. அந்த குழுவோட தலைமையை ஜேம்ஸ் குக் அப்படின்றவர் தான் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு கப்பலையும் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க கொடுத்த முக்கியமான செயல் என்னென்னா, இவங்க பிரிட்டிஷ் ராஜ்யம் வேறு எங்கெங்க தான் சவுத்தில் அமைக்க முடியும் அதுதான் இவங்களுக்கு முக்கியமான பொறுப்பாக கொடுத்து இவங்களோட 5 பேரையும் அனுப்பி வச்சாங்க. அவங்க என்டவர்ஷிப் அப்படின்றதுல போய் அந்த அதிசயமான அந்த காட்சியை பார்த்துட்டாங்க. அதுக்கடுத்து நியூசிலாண்டை தாண்டி ஆஸ்திரேலியா வந்து அடைஞ்சாங்க. அப்போ அந்த கப்பலை இருந்த ஒரு தாவரவியல் நிபுணர் அங்கே இருந்த அழகான அற்புதமான செடி கொடி வளம் இதெல்லாம் கண்டு ஜேம்ஸ் குக்கை இந்த இடத்த நம்ம கைப்பற்றணும்னாரு. அங்கே இருந்த காட்டுவாசிகள் இவங்க உள்ளே வரவிடாதபடி ஈட்டியை வச்சு மறைச்சி இது பண்ணாங்க. ஆனால் ஜேம்ஸ் குக் துப்பாக்கியால் எல்லாரையும் சுட்டு பயமுறுத்தி அவங்களுடைய யூனியன் ஜாக் ஃப்ளாக் அப்படின்றத பறக்க விட்டு அவங்க அந்த நாட்டை கைப்பற்றினாங்க. அங்கே இருந்த பசுமையான பகுதியை அவங்க பொட்டானிக் பே, தாவரவியல் விரிகுடா அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அடுத்து ஹெர்வி விரிகுடான்னு வச்சாங்க. ஹெர்வின்றது ஒரு புகழ்பெற்ற ஆர்மி ஆஃபீஸர். அங்கே ஓடிட்டு இருந்த ஒரு நதிக்கு எண்டவர் நதின்னு வச்சாங்க. எண்டவர்ன்றது அவங்க வந்த கப்பல் பேர், அதையே அந்த நதிக்கும் பேராக வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரேலியா ஜார்ஜ் 3rd தலைமையில் வரும் அப்படின்றத அங்கனக்குள்ள ஜேம்ஸ் குக் முழக்கமிட்டாரு. 100 வருஷத்துக்கு அடுத்து மேத்யூ ஃபிளின்டர்ஸ் அப்படின்ற இவர் தான் வந்து டெர்ரா ஆஸ்திரேலியஸ்னு அதுக்கு பேர் வச்சார். ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலியஸ்னா சதன், டெர்ரானா லேண்ட், சதன் லேண்ட் அப்படின்ற அர்த்தத்தில் வச்சார். பேச்சு வழக்கில் அது ஆஸ்திரேலியான்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா உருவான கதை. மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.